பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். சத்தட்ட அலம்புவ, இங்க எச்சலை எடுக்க மாட்டியா? ரெண்டும் வேலைதான், எடுத்துட்டு போய் போடு. போ பட்டிக்காடு. உன்னை இந்த எச்சலை இங்க போட சொன்ன. வேலை செய்யற இடத்துல யாராவது சாப்பிட்ட எச்சலை இங்க போடுவாங்களா? சொல்லு, போடுவாங்களா? அறிவுன்னு கொஞ்சமாவது இருந்தா இதெல்லாம் பண்ண மாட்டேன். அதான் உனக்கு சுத்தமா இல்லையே. வேலைக்கு வந்தா சிரிச்சு சிரிச்சு பேச வேண்டியது, அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சுகிட்டு இருக்க வேண்டியது, ஆனா வேலையை மட்டும் செய்யக்கூடாது. எனக்குன்னு வந்து சேர்ந்துங்க பாரு, ஆளும் மொகரையும். ஏய், குப்பையில கை விட்டு இலையடு. சார், போட்டது நீதானே, எடு. சார், குப்பை தொட்டி நிரம்பி கிடக்குது, இதுல போய் கை விட்டு எப்படி? இவ்வளவு குப்பை குவிஞ்சு கிடக்க, அதை அள்ளி கொட்டாம நீ என்ன வேலை செஞ்சுக்கிட்டு இருக்க? மத்த குப்பையும் அள்ளி கொண்டு போய் ரோட்ல இருக்கிற கார்பரேஷன் குப்பை தொட்டியில போட்டுட்டு வா, போ. அதுக்கப்புறம் உன்னை நான் வச்சுக்கிறேன். எடு. கட்டு, கட்டு. இப்ப வேலைக்கு ஆள் பாக்குறது சென்னைக்குமா? ரொம்ப தொலைவில் போய் வேலை பார்க்கணும். அதான் ஆத்தி, கதிரேச அண்ணன் இவர் எங்க இங்க வந்தாரு? ஒருவேளை நம்மள பாக்கதே வந்திருக்காரோ? இப்ப வேற இந்த நேரம்னு பார்த்து கையில குப்பை தொட்டியோட நிக்கிறோம். இப்ப என்ன பண்றது? பேசாம இதை எங்கேயே வச்சுட்டு அப்புறம் வந்து எடுத்துட்டு போவோம். அப்பா அம்மா, குப்பை தொட்டியெல்லாம் இங்க வைக்க கூடாதுமா. ஆபீஸ்ல கேமராவில பார்த்து என்ன வந்து திட்டுவாங்கம்மா? அண்ணே, சத்தம் போடாதீனே. ஊர்ல இருந்து என்னைய பாக்கிறதுக்கு ஆள் வந்திருக்காங்க. இந்த குப்பை தொட்டியோட நிக்கிறத பார்த்தா சங்கடப்படுவாங்கண்ணே. அதே இங்கேயே வச்சுட்டேன். அவங்கள பேசி அனுப்பிட்டு வந்து எடுத்துக்கிறேன். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுத்துக்கோங்கண்ணே. உங்களுக்கு புண்ணியமா போகும். எனக்காகண்ணே இந்த ஒரு தடவை செய்யுங்கண்ணே. நான் 10 நிமிஷத்துல டக்குன்னு வந்து எடுத்துக்கிறேண்ணே. எனக்காகண்ணே. அன்பு, அது ஆனந்தி தானே? ஆனந்தி எதுக்கு செக்யூரிட்டியை கும்பிட்டுக்கிட்டு இருக்கு? எதுக்குமா கையெடுத்து கும்பிட்டுக்கிட்டு? உன் தவிப்பு எனக்கு புரியுது. நீ போய் பேசி வழி அனுப்பிட்டு வா, நான் பாத்துக்கிறமா. ரொம்ப நன்றிண்ணே. என்ன பிரச்சனைன்னு தெரியலையே. ஆனந்தி, கதிரேச அண்ணன். அண்ணே, நீங்க என்ன இங்க வந்திருக்கீய? நல்லா இருக்கீங்களா? எனக்கு என்னத்தா, நான் நல்லா இருக்கேன். சும்மா ஒரு வேலையா சென்னைக்கு வந்தேன். நான் நைட்டு கிளம்புறேன். அதான் போறதுக்கு முன்னாடி உன்னையும் அன்பையும் ஒரு எட்டு பாத்துட்டு போலான்னு வந்தேன். பரவாயில்லையே, என்னை ஞாபகம் வச்சு பாக்க வந்திருக்கீங்களே. ஆனந்தி, உன்ன மறக்க முடியுமா? உன்னைய பாக்காம வேற யார பாக்க? இம்பிட்டு நேரம் உன்னைய பத்தி தான் அன்புகிட்ட கேட்டுக்கிட்டு இருந்தேன்.
எல்லா விவரத்தையும் ஒன்னு விடாம அன்பு சொல்லிட்டு இருந்தாப்ல. என்னையா நீ உன் பொண்ணு சென்னையில போய் சம்பாரிச்சா கடன் எல்லாம் அடைச்சு போடலாம்னு பகல் கனவு காண்றியோ? அவ என்ன பெரிய கலெக்டர் வேலைய பாக்குறா? லட்ச கணக்குல சம்பாதிக்க அப்படியே சம்பாரிச்சாலும் 10 லட்சம் ரூபா கடனை எல்லாம் அம்புட்டு சீக்கிரம் கட்ட முடியாது. நான் வேணா கடன் அடைக்க உனக்கு ஒரு நல்ல வழி சொல்லட்டா? உன் வீட்டுல பெரிய புள்ள இருக்குல்ல, அத அனுப்பி. பெரிய புக்கா பார்த்து பேசு, இல்லட்ட வேற மாதிரி ஆயிரும். ஏய் பெரிய மூக்கா, நாக்கு அடக்கி பேசு. இருங்க, எதுக்கு இப்படி குதிக்கிறீங்க? நான் என் பண்ண வேலைக்கு தான் உன் பெரிய பொண்ணு அனுப்ப சொன்னேன். பெரிய பொண்ணு சம்பாத்தியத்துல வட்டியை கட்டுங்க, சின்ன பொண்ணு சம்பாத்தியத்துல அசல கட்டுங்க. வேணாம் பெரியமுக்கா, தன்மையா சொல்றேன் போயிரு, ஏன்னா என்ன ஆகும்னு எனக்கே தெரியாது. நல்லதுக்கே காலம் இல்ல, சாயங்காலத்துக்குள்ள பணம் வரணும், இல்லனா என்ன நடக்கும்னே தெரியாது. சொல்லிவிட்டேன். நீங்க அவன் இப்படி பேசிட்டு போறா, நீங்க நின்னு வேடிக்கை பாத்துக்கிட்டு இருக்கீங்க. பாருங்க, இதுக்கு மேல எதையும் என்னால வேடிக்கை பாத்துக்கிட்டு சும்மா இருக்க முடியாது. என் பிள்ளைங்க மானத்தை நீங்க காப்பாத்துறீங்களா இல்லையோ, நான் காப்பாத்திய தீருவேன். இங்க பாருங்க, என் தாலைய கலட்டி தரேன், அத வித்து வட்டி பணத்தை போய் இன்னைக்கே உன் மூஞ்சில போய் தூக்கி எறிஞ்சிட்டு வாங்க. டேய் சுருளி, போய் மஞ்ச கொம்பு வாங்கிட்டு வாடா. என்ன அப்படி பாக்குறீங்க? இதுல ஆனந்தியோட சம்பள பணம் இருக்கு. நேர்ல போய் பார்த்து வாங்கிட்டு வரேன். அனுப்பி வச்சிருக்க ஆனந்தி எப்படினா இருக்கா? அவளுக்கு என்னதா, நல்லா இருக்கா? ஆனந்தி திறமையான பொண்ணு, எங்க போனாலும் பொழைச்சுப்பா. அவளை பத்தி யாரும் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்ல. அழக பண்ண, இந்த பணத்தை உங்க கையில ஆனந்தி கொடுக்க சொல்லிச்சு, இந்தாங்க வாங்கிக்க. சரிண்ணே, நான் கிளம்புறேன். இருப்பா, சாப்பிட்டு போலாம். இல்லண்ணே, ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நான் அப்புறமா வரேன். வரேண்ணே, வரங்கா. ஏன் பேச்சி, ஆனந்தி தான் பணம் தொலைஞ்சு போச்சுன்னு சொல்லி அழுதுச்சே, எப்படி இவ்வளவு பணம் கிடைச்சது? நம்ம கஷ்டத்துக்காக பிள்ளை எங்கேயாவது கடை வாங்கிருக்குமோ? அப்பா, அதான் கதிரேசன்ன தொலைஞ்ச பணம் திரும்ப கிடைச்சிருச்சுன்னு சொல்றாருல்ல, அப்புறம் என்னப்பா? ஏங்க, பணம் எப்படி கிடைச்சிச்சுன்னு அப்புறம் போன் போட்டு விசாரிச்சுக்கலாம். முதல்ல இந்த பணத்தை எடுத்துக்கிட்டு போய் அந்த பெரிய முக மூஞ்சில விட்டு எறிஞ்சிட்டு வாங்க. நான் போயிட்டு வரேன். பார்வதி, அழாத ப்ளீஸ். ஒரு விஷயத்த என்கிட்ட இருந்து மறைக்க மனசு வந்துருச்சுல்ல உங்களுக்கு, நான் ஒருத்தி உங்களுக்கு மனுஷாவே தெரியல. இல்ல பார்வதி, நான் அப்படி நினைக்கல.
மகேஷ்க்கு ஒரு சின்ன ஹெட்டேக்னா கூட நீ துடிச்சு போயிடுவ. கலாய்க்கிறானுங்கடா. அதுக்கு இப்ப என்ன பண்ணனும்ங்கற? கல்யாணம் பண்ணனும். பண்ணு. ஆ பண்ணு. அங்க பாரு. ஆ அதுவும் 4 வருஷமா அங்கேயே தான் இருக்கு. நானும் இங்கேயே தான் இருக்கேன். ஒண்ணும் நடக்கலையே மாப்பிள. நடக்காது. டேய் நீ என் நண்பன்டா, அப்படி எல்லாம் பேசக்கூடாது. அப்ப நான் சொல்றதை கேளு. சொல்லு. முதல்ல நான் சொல்றதை செய்வேன்னு சத்தியம் பண்ண. டேய் என்னடா சத்தியம் எல்லாம் கேக்குற? பண்றா. சத்தியம். நேரா போறேன். எங்க போறேன்னு முதல்ல கேட்டு போடா. சரி சொல்லு, எங்க போனோம்? நேரா ஜெயந்தி கிட்ட போற. ஜெயந்தி கிட்டியா? ஆமா. போய் நான் உன்ன 4 வருஷமா லவ் பண்றேன், கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன், உன்னை நான் நல்லா பார்த்துப்பேன் அப்படின்னு அவ கண்ணை பார்த்து சொல்லிட்டு பதில எதிர்பார்க்காம திரும்பி வந்துகிட்டே இருக்க. டேய் மாப்பிள்ள, என்ன பேசுறன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா? நான் தெரிஞ்சுதான் பேசுறேன். ஏண்டா இன்னும் எத்தனை நாளைக்குடா இதயம் படம் முரளி மாதிரி காதல மனசுக்குள்ளேயே வச்சுட்டு சுத்திக்கிட்டு இருப்ப? நீ வாய திறந்து சொல்லாத வரைக்கும் உன் லவ் விளங்காது. டேய் என்னடா அபசகுணமாலாம் பேசுற? அப்ப போய் உன் லவ் சொல்றா? டேய் மாப்பிள்ள, ஏதாவது பிரச்சனை ஏற்படுறா. ஒரு பிரச்சனை ஆகாது, நீ போடா. ஜெயந்தியக்கா. என்னடி அன்பனனும் முத்தனனும் உன்னை கை காட்டி ஏதோ பேசிட்டு இருக்காங்க. ஐயோ வேணாம் மச்சான், பயமா இருக்குது. டேய் சத்தியம் பண்ணிருக்க, போய் சொல்லு, போய் சொல்லு. சரி சரி போய் பேசுறேன். சீக்கிரம் போடா. முத்து எதுக்குடி இங்க வராரு? எதுக்கா இருக்கும், 4 வருஷமா சொல்லாம இருக்கிறத சொல்ல வந்துட்டு இருக்காரு. அப்ப இன்னைக்கு ஜெயந்தி தப்பிக்கவே முடியாது. ஜெயந்தி, ஜெயந்தி, ஜெயந்தி. ஒன்னிலே ஒன்னிலே மெஷர்மெண்ட் எவ்வளவு இருக்கு செக் பண்ண வந்த, சரியா இருக்கு. கரெக்டா இருக்கு. சீனி டெய்லர்னா சீனி டெய்லர் தான், பர்ஃபெக்டா இருக்கு. நான் வரேன். ஜெயந்தி அக்கா, எதுக்கு முத்தண்ணனை முறைக்கிறிய? அவரு எப்படி பயந்து ஓடுறாரு பாருங்க. இத்தனை பேர் முன்னாடி இப்படி பண்ணா முறைக்காம என்ன பண்ண சொல்ற? ஜெயந்தி, முத்து 4 வருஷத்துக்கு அப்புறம் இப்பதான் தைரியம் வந்து லவ் சொல்லலான்னு வந்தான். அவனை இப்படி பார்வையாலே ஓடி விட்டுட்டு இதுக்கப்புறம் எத்தனை வருஷம் கழிச்சு வர போறானோ? அவர் வரவே தேவையில்லக்கா. அந்த கருணாக்கு பாக்கிறதுக்குள்ள எல்லாரும் வேலையை பாருங்க. இந்தாங்கக்கா. நான் என்ன சொன்ன நீ என்ன போய் பண்ணிட்டு வந்திருக்க? நீ ஈஸியா சொல்லிடுவ. அவ பத்ரகாளி மாதிரி முறைக்கிற மாப்பிள. இப்படியே பேசிட்டு இருந்தா எப்ப லவ் சொல்லி எப்படா கல்யாணம் பண்ணுவேன்? ஏய் சௌசௌ, நீ கூட என்ன கலாய்க்கிற? பின்னா அன்பண்ணா, முத்தண்ண ஜெயந்தி அக்கா கிட்ட லவ் சொல்லிதான் கல்யாணம் பண்ணணும்னா ஸ்ட்ரைட்டா 60 கல்யாணம் தான் நடக்கும். வேற ஏதாவது ரூட்ட கண்டுபிடிச்சாதான் முத்தண்ண லவ் வேலைக்காகும். சரி என்ன பண்ணலாம், நீ ஏன் சொல்லு. முத்தண்ணா, ஜெயந்தி அக்கா கிட்ட சொல்லணும்னு நினைச்ச எல்லாத்தையும் தெளிவா ஒரு லெட்டர்ல எழுதி கொடு. அதை எடுத்துட்டு போய் ஜெயந்தி அக்கா கிட்ட நான் கொடுக்கறேன். உன் லவ்வுக்கு இன்னைக்கு ஒரு முடிவு கட்டிரலாம். சரி 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 சரி, ஒரு முடிவு கண்டுபிடிச்சிரலாம். ஏ சௌசு, இது சரியா வருமா? இதுதான் எனக்கு சரின்னு தோணுது மாப்ள.
அந்த அழக எப்படி ஆனந்திக்கு லெட்டர் எழுதி வெக்கப்பட வச்சானோ அதே மாதிரி நானும் லெட்டர் எழுதி ஜெயந்திய வெக்கப்பட வைக்கிறேன். என்ன பிரசன்ட் அண்ணா, அந்த ஆள் இஷ்டத்துக்கு பேசிட்டு போறான், நீங்க வேடிக்கை பாத்துக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்காண்டிதான் சும்மா விட்டேன், இல்லனா அங்க நடக்கறதே வேற. ஆத்திரப்படாத பெரிய முக்கா, அழகப்பா அவனா பேசிட்டு போகல, ஆனந்தி அனுப்பின பணம் அவனை இப்படியெல்லாம் பேச வைக்குது. எரியறத புடுங்கன்னா கொதிக்கிறது நிக்க போகுது. ஏ சேகர அண்ணே, அந்த கதிரேசனுக்கு போன போடு, ஆனந்தி சென்னையில எங்க வேலை பாக்குறான்னு மறைமுகமா விசாரி. சரிண்ணா. ஒரு எட்டு போய் பார்த்து உழப்ப கெடுத்து பூ போல தூக்கி ஆந்திருவோம். சரிண்ணா. ஏங்கா ஒரு மாதிரியா இருக்கிறிய? வீட்ல ஒரு சின்ன பிரச்சனை. இன்னும் என்ன பிரச்சனை? மூஞ்சி ஏன் இப்படி இருக்கு? மாப்ள, ஜெயந்தி இன்னும் என் மேல கோபமா தாண்டா இருக்கா, வாசல்ல பார்த்து முகத்தை திருப்பிட்டு போயிட்டாடா. நாள் முழுக்க தண்ணி குடிக்க கூட எழுந்து போகாம வேலை பார்த்து சம்பளம் கொடுத்துட்டு இருக்க. நீ என்னத்த சம்பாரிச்ச? நாலு வருஷமா வாழ்க்கையில எந்த முன்னேற்றமும் இல்லன்னு எங்க அம்மா என்னையே தாழ்த்தி பேசுது. இங்க 12 மணி நேரம் மிஷினை மிதிச்சு மிதிச்சு காலெல்லாம் வீங்கி ராத்திரி ஆனா தூக்கமே வரமாட்டேங்குது தெரியுமா? எதுவாவது என்ன புரிஞ்சுக்கணும் பார்த்தா எதுவும் இப்படி பேசுது. என்னதான் இருந்தாலும் நேத்து நான் அப்படி பேசிடக்கூடாது மாப்பிள. இதெல்லாம் என்கிட்ட சொல்லாத, ஜெயந்தி கிட்டயே சொல்லு. ஏண்டா நீ வேற? ஏற்கனவே அவ என் மேல கோபமா இருக்கான்னு புலம்பிட்டு இருக்க. நீ பாரு மாப்பிள, யார் மேல உரிமை இருக்கோ அவங்க கிட்ட தான் கோவப்படுவாங்க. அவங்க கோவப்படுறாங்களேன்னு ஒதுங்கி நிக்கிறது தான் தப்பு. ஓ போய் ஜெயந்தி கிட்ட நேத்து பிரச்சனை அவ்வளவு பெருசாகும் நினைக்கல, என்ன மன்னிச்சிருன்னு சாரி சொல்லிரு. அப்படிங்கிற பேசும்போது மறுபடியும் அந்த கருணாகம் வந்துட்டான்னா? மணி 8:30 தான் ஆகுது, அவன் வரதுக்கு இன்னும் அரை மணி நேரம் இருக்கு, அதுக்குள்ள நீ பேசிட்டு வாப்போ. ஜெயந்தி முத்தளவுக்கு நம்ம ஹெல்ப் பண்றோம், நம்ம அளவுக்கு யார் ஹெல்ப் பண்ணுவாங்களோ? அன்பா போய் முன்னாடி நின்னாலே எரியரா? அழகனாவே மெயின்டைன் பண்ணிடலாமா? என்ன பண்றது சார், கருணாகரன் சார் எப்பவுமே ஷார்ப்பா 9:00 வந்துருவாரு. இன்னைக்கு என்னமோ வெளியே போயிட்டு ஒரு அரை மணி நேரம் லேட்டா வருவார் சார். அதுக்கப்புறம் இப்படியா முட்டுவாங்க? இந்த விஷம் ஏதோ சொல்லிட்டு போனானே. ஐயோ, இடிச்சதுல மறந்து போச்சே. ஞாபகம் வந்துருச்சு, கருணாகம் அரை நாள் லீவு. இப்பவே போய் இத எல்லார்கிட்டயும் சொல்லுவோம், கருணாகம் அரை நாள் லீவு, கருணாகம் அரை நாள். மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு ஆனந்தி. அம்மா தானக்கா பேசுச்சு, ஏதாவது கோவத்துல வஞ்சிருக்கும், அதையே நினைச்சுக்கிட்டு விடுக்கா. கருணாகம் அரை நாள் லீவு, 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 கருணாகம் அரை நாள் லீவு. ஜெயந்தி. என்ன முத்து? அன்பு இந்த பீஸ் எல்லாம் ஃபினிஷிங் பார்க்க சொல்லி உங்ககிட்ட கொடுக்க சொன்னான். இன்னும் கோவமா தான் இருக்கியா? ஆமான்னு சொன்னா என்ன பண்ண போற? இல்ல இல்லன்னு சொன்னா என்ன பண்ணுவ? இப்படி ரெண்டும் சொன்னா எனக்கு என்ன பண்றதுன்னு புரியல.
ஏதாவது ஒன்னு சொல்ல. கோபமா இருக்கன்னா சொல்லு, உன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டுக்கிறேன். தெரியும், இந்த வேலையை நீதான் பண்ணிருப்பேன்னு எனக்கு நல்லா தெரியும் சார். எல்லாரும் சேர்ந்துதான் சார் விளையாடுனாங்க சார். அவர் சொல்றத கேட்காதீங்க சார். எல்லாரும் அவங்க வேலையதையும் பார்த்துட்டு இருந்தாங்க. நான் தான் இங்க வர லேட் ஆகும் நினைச்சு எல்லாரையும் விளையாட கூப்பிட்டேன். இல்ல சார், அந்த பொண்ணு உங்கள்கிட்ட ஏய் உன்னை விளக்கம் கேட்டனா ஓரமா போய் நில்லு. போடா. எனக்கு தெரியும் இந்த வேலையை நீதான் பண்ணிருப்பேன்னு எனக்கு நல்லா தெரியும். பயம் விட்டு போச்சு. இத்தனை வருஷத்துல என் எதிரில் நின்னு மூச்சு விட கூட பயப்படுவாங்க. ஆனா நீ எல்லாரையும் கூட்டு சேர்த்துக்கிட்டு வேலை செய்யற இடத்துல பாண்டி பாண்டி ஆடுற ஒரு மாசமா கூட்டி பெருக்கி குப்பைய வாரி கொட்டியும் உனக்கு புத்தி வரல. கடைசி வரைக்கும் நீ டெய்லரே ஆக முடியாது. எச்ச கிளாஸ கழுவிக்கிட்டு குப்பைய அள்ளிக்கிட்டு தான் இருக்கணும். ஓ, அம்மணி இங்க குப்பைதான் அள்ளிக்கிட்டு இருக்காடா. இத நானே எதிர்பார்க்கலையடா சேகர். உன்னை என்ன பண்ணலாம்? நீ நொண்டி தானே விளையாடுன. நீ வேலை செய்யலனாலும் பரவாயில்ல, நீ நாள் முழுக்க ஒத்த கால இங்கேயே நிக்கணும். சாப்பிட கூட போகக்கூடாது. எதுக்குமே இந்த இடத்த விட்டு நகரவே கூடாது. காலை தூக்கிக்கிட்டு ஒத்த கால நில்லு. நில்லன்னு சொன்ன நிக்க போறியா இல்லையா? நிக்கிறேன் சார், நிக்கிறேன். இதோ நில்லு. ஆனந்தி என்ன
ஏய் மாப்பிள, அந்த விஷ டப்பாவை இங்கிருந்து கலப்புனாதான் ஆனந்தி கொஞ்ச நேரமா அது ரெண்டு கால நிம்மதியா நிக்க முடியும். டேய் எங்கடா போற? இரு வந்து சொல்றேன். மாப்பிள்ள ஏதோ வேலையை பார்த்துட்டான் போல இருக்கே. என்னாச்சு இப்ப யார் பெல் அடிச்சது? ஏய் சார், ஏய் என்னடா என்னடா ஆச்சு? பெல் அடிக்குது, லஞ்ச் பிரேக்கா வர, அதுக்குள்ள பெல் அடிக்குது. தெரியல சார, ஏதோ பிரச்சனை நினைக்கிறேன். என்னன்னு போய் பாரு, சீக்கிரமா போய் பாரு, போ. ஏய் என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? நீங்களும் யாரும் பெல் அடிச்சு பார்த்ததே இல்லையா? வேலையை பாரு, உட்காரு உட்காரு. ஏய் கால கீழே வைக்க கூடாது. பெல் ரிங்கா ஒரு சத்தம் கேக்குது. லஞ்சுக்கு இன்னும் 2 hours இருக்கு, அதுக்குள்ள ஏன் பெல் ரிங் ஆகுது? ஹலோ, என்ன கண்ணகரன் சார் பிரச்சனை? ஏன் இந்த நேரத்துல பெல் ரிங் ஆகுது? ஏதாவது பிரச்சனையா? ஏதோ எலக்ட்ரிக்கல் பிரச்சனை மேடம், நான் பாத்துக்கிறேன், நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. டேய் மாப்ள, நீ பெல் அடிச்ச? ஆமா. எதுக்குடா? ஆனந்திய காப்பாத்த. பெல் அடிச்சா ஆனந்தி எப்பற காப்பாத்த முடியும்? தோ அப்படி நின்னுடுச்சு. கருணாகரன் சார், முதல்ல எலக்ட்ரீஷியனை கூப்பிட்டு அதை சரி பண்ணுங்க. நான் பாத்துக்கிறேன் சார், நீங்க போங்க, நீங்க போங்க. என்னாச்சு? ஏன் ஒத்தக்கால நிக்கிற? பதில் சொல்லு. கர்ணாகரன் சார் தான் ஆனந்தி ஒத்தக்கால நிக்க சொன்னாரு சார். ஆனந்தி, கருணாகரன் சார் தான் உன்னை ஒத்தக்கால நிக்க சொன்னாரா?